மக்களே வணக்கம் நான் உங்க அஞ்சலா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆஞ்சிஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம ஆஞ்சிஸ் ரெசிபீஸ்ல காராமணியை வச்சு ஒரு சூப்பரான சைனீஸ் ரெசிபி பண்ண போறோம் வாங்க வீடியோ கூட போலாம் இப்போ நான் காராமணியை பாருங்க நல்லா சுத்தமா கழுவிட்டு இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி துண்டுகளா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு கொடமிளகாய் வந்து நான் இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் அடுப்புல ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் சும்மா ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் போடுறேன் இப்ப தண்ணி பாருங்க ஒரு அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்துல நம்ம வெட்டி வச்சிருக்க காராமணியை இதல சேர்த்துக்கலாம் இந்த காராமணி ஒரு 5 நிமிஷம் அந்த சுடு தண்ணில நல்லா கொதிக்கட்டும் சரியா 5 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க காராமணி நல்லா கொதிச்சிருக்கு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த காராமணியை இந்த தண்ணியில இருந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் அடியில பாத்திரம் வச்சு இத வடிகட்டிடுவேன் இத வந்து நம்ம சூடாவே விட கூடாது உடனே வந்து கொஞ்சம் பச்சை தண்ணிய மேல ஊத்தி இத ஆற வச்சிரலாம் இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுருங்க தண்ணி நல்லா வடியட்டும் இது தண்ணி நல்லா வடியட்டும் இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் இப்போ அடுப்பு பத்த வச்சு pan வச்சுக்கோங்க ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ எண்ணெய் சூடா இருக்கு இப்போ நான் வந்து ஒரு 10 பல்லு பூண்டை வந்து உரிச்சி ஒன்னு பாதியமா இடிச்சு வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயமும் நல்லா வேகட்டும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து பாருங்க கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ நம்ம ரெண்டு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம் இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் chili sauce போட்டுக்கறேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முட்டை இந்த மாதிரி பாதி வெந்திருக்கு பாத்தீங்களா இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த காராமணியை இத சேர்த்துக்கலாம் நீங்க பியூர் வெஜிடேரியன் முட்டை சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்க முட்டையை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க மத்த எல்லா பொருட்களையும் சேர்த்து நீங்க செய்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வினிகர் ஊத்திக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் இப்போ எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு சிம்ல தான் இருக்கணும் காய் நல்லா வெந்துட்டு இருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொடமிளகாயை அதுக்கு கொடமிளகாய் போடணும்னு அவசியம் கிடையாது என்கிட்ட இருந்தது சோ நான் சேர்க்கிறேன் நீங்க இதை இல்லாம கூட செஞ்சுக்கலாம் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும்
அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் போடுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான நம்ம சைனீஸ் ஸ்டைல் காராமணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்க பிள்ளைங்களுக்கும் நீங்க செய்து கொடுங்க. எப்பயும் வணக்கம் போல செய்யற காராமணி பொரியலா இல்லாம இத மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பொரியலாவும் இருக்கும். இப்ப நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்றேன். சைனீஸ் ஸ்டைல் காராமணி பொரியல் ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்க மறக்காம உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க ஆஞ்சிஸ் ரெசிபிஸ் முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல சுவை நல்லது.